நம்ம வந்து இப்ப பார்க்க போறது வந்து மாலிகுலர் ரியரேஞ்ச்மென்ட் தமிழ்ல நிறைய மாணவர்கள் கேட்டிருந்ததனுடைய அடிப்படையில் மாலிகுலர் ரியரேஞ்ச்மென்ட் தமிழ்ல இங்கிலீஷ் ஆக்கம் இருக்குது அதல தமிழ்ல நான் வந்து பைலிங்குவலா சொல்லலாம்னு இருக்கேன் மாலிகுலர் ரியரேஞ்ச்மென்ட்ன்றது வந்து மூலக்கூறு மறுசீரமைப்பு அப்படிங்க பேர் மூலக்கூறு மறுசீரமைப்பு அப்படிங்க அப்போ நம்ம லாஸ்ட் வீடியோல பார்க்கும் பொழுது இதே மாதிரி தான் ஏபின்றத வச்சு நம்ம பாத்தோம் ஏ அண்ட் பி அதுல இந்த இசட்ன்றது மைக்ரேட்டிங் குரூப் அப்படி இடம் பெயரக்கூடியது அப்படினு சொன்னோம் இப்போ நம்ம வந்து இந்த மூலக்கூறு மறுசீரமைப்பு அப்படினா என்ன சொல்றோம் அப்படினா இப்போ இங்க ஒரு மாலிக்யூல் இருக்கு இந்த மாலிக்யூல் இருக்கு இதுல வந்து இசட்ன்றது வந்து இடம் பெயரக்கூடிய ஒரு குரூப் இருக்கு இந்த AXY ஆர் AB அப்படினு லாஸ்ட் வீடியோல நான் போட்டுருப்பேன் லாஸ்ட் வீடியோல வந்து AB அப்படினு கொடுத்துருப்பேன் இங்க XY நான் கொடுக்கறேன் C1 C2 நாம எடுத்துக்கறோம் அப்படினு வெச்சுக்கங்க இப்போ வந்து x வந்து c1 னு வெச்சிக்கறேன் y வந்து c2 னு வெச்சிக்கறேன் அப்போ இது z ன்ற இடம் பெயர குரூப் என்னது c1 ல இருந்து c2 க்கு போகுது அதனால அதுக்கு என்ன சொல்றோம்னா 1,2 ஷிஃப்ட் அடுத்த அடுத்த கார்பனுக்கு இடம் பெயர்றது வந்து நம்ம என்ன சொல்றோம்னா 1,2 ஷிஃப்ட் னு நாம சொல்றோம் அதே மாதிரி இன்ட்ரா மாலிகுலர் அப்படினு சொல்றோம் இன்ட்ரா மாலிகுலர்னா ஒரே மாலிகுல் எடுத்து அந்த மாலிகுலுக்குள்ளேயே அந்த இடம் பெயர குரூப் என்ன பண்ணோம் எப்படி நகருதா அப்படி நகருதான்றது சொல்லும்போது அதை வச்சு தான் நம்ம என்ன சொல்றோம் இன்ட்ரா மாலிகுலர்ன்ற போது இந்த இடம் பெயரக்கூடிய குரூப் வந்து நெவர் பிகம் ஃப்ரீ அப்போ அதுல இருந்து வெளியில போகாம அங்கேயே இருக்கும் அங்க இருந்து அட்ஜஸ்ட் பண்ணி திரும்ப அதே இடத்துல வந்து உட்கார்ந்துற மாதிரி இருக்கும் அது மாதிரி டைப் என்னென்ன ரியரேஞ்ச்மென்ட் இருக்குன்றது நம்ம பின்னாடி வீடியோல நம்ம பார்க்கலாம் இன்டர் மாலிகுலர் ரியரேஞ்ச்மென்ட் அப்படின்னா என்ன ரெண்டு மாலிகுல்ஸோட ரியாக்ட் பண்ணிக்கலாம் அப்போ ஒரு குரூப் வந்து ஒரு இடத்துல இடம் பெயர்ந்து ஒரு இடத்துக்கு போகலாம் இடம் மாறி வேற இடத்துல உட்காரலாம் அது மாதிரி உட்காரும் பொழுது அதை வந்து நம்ம சொல்றோம் மைக்ரேட்டிங் குரூப் இடம் பெயர குரூப் வந்து துண்டிக்கப்பட்டு அது ஃப்ரீயா வெளியில போயிடும் இருக்கிற இடத்துல இருந்து துண்டிக்கப்பட்டு அது வெளியில போயிடும் அது வந்து நமக்கு இன்டர் மாலிகுலர் நம்ம சொல்றோம் அதே இதுல இந்த முக்கியமான விஷயத்துல இந்த லாஸ்ட் லைன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா இதுல 1,2 ஷிஃப்ட்னா நடக்கட்டும் இன்ட்ரா மாலிகுலர்னா நடக்கட்டும் இல்ல இன்டர் மாலிகுலர்னா நடக்கட்டும் எந்த டைப் ஆஃப் ரியரேஞ்ச்மென்ட்னா இருக்கட்டும் அதுல நமக்கு தேவையானது என்னன்னா இந்த இடம் பெயர குரூப் வந்து இடம் பெயர்ந்து எங்க இருக்கணும் ஒரு நிலையான பகுதியில் நிலையான பொசிஷன் வந்ததும் அந்த இடத்துல போய் நமக்கு அந்த நிலையான வடிவமைப்பு வந்ததும் அதுல நமக்கு ப்ராடக்ட் கிடைக்கும் அப்போ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா டிரைவிங் ஃபோர்ஸ் இந்த மைக்ரேட்டிங் குரூப் நகர்றதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது யாரு அப்படின்னும் போது அவன் வந்து மைக்ரேட் பண்ணிட்டு இடம் பெயர்ந்து நம்ம என்ன பண்ணுவோம் எது ஒரு மோர் ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சராக இருக்கிறதோ நிலையான தன்மையுடைய இடமா இருக்குதோ அந்த இடத்துல போய் உட்கார்ந்து அவன் ஒரு புது மாலிகுலை உருவாக்கிப்பான் அப்போ நமக்கு என்ன ஆகும் இந்த மாலிகுல்ஸ் நம்ம பார்க்குற இந்த ரியாக்ஷன்ஸில் இது ஒரு ஒரிஜினல் ஐசோமர் அப்படின்னா இதனுடைய ரீஅரேஞ்ச்டு ஐசோமராக இது இருக்குது அப்படின்றோம் அதான் மூலக்கூறு மறுசீரமைப்பு நம்ம சொல்றோம் இன்னும் வரக்கூடிய வீடியோக்கள்ல இதுல இண்டிவிஜுவலா என்னென்ன அது வந்து இன்ட்ரா மாலிகுலரா வருது இன்ட்ரா மாலிகுலரா எது வருது அப்புறமா வந்து கார்பன் டெஃபிஷியன் கார்பன் எப்படி போகிறது ரீஅரேஞ்ச்மெண்ட் டு டெஃபிஷியன் எலக்ட்ரான் டெஃபிஷியன் கார்பன் அதே மாதிரி நைட்ரஜன் கிட்ட எப்படி போகுது ஆக்சிஜன் பேஸ் பண்ணி போகுதுன்றத ஒன் பை ஒன் நம்ம டிஸ்கஸ் அபவுட் இன் ஃபோர்த் கமிங் வீடியோஸ் தேங்க்யூ